வணக்கம் அன்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெட்ரூம் லாக் நாமளே எப்படி மாற்றலாம்ங்கிறத பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான வேலை போல் தெரியும். கார்பெண்டர் தான் வேணும்னு நினைப்போம், ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. நாம் இது சுலபமாக மாற்ற முடியும். அதுக்கு சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லாமே டிஃபால்ட்டாக கார்பெண்டர் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. நாம் அந்த எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறதும், அதே போல் எப்படி நம்ம அதை சரியான முறையில் டைட் பண்ணி அமைக்கணுங்கிறது மட்டும் அந்த சின்ன நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாமே நம்ம வீட்டு டோர் லாக்குங்களை டேமேஜ் ஆச்சுன்னா மாற்றிக்கொள்ளலாம். ரொம்ப சுலபமானது தான். எல்லா வேலைக்கும் ஆள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை நாமளே செஞ்சுக்கலாம். முடியலை, டூல்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் நாம் ஆள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா, இது நம்ம சுலபமாக மாற்றுறது எப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்களே மாற்றிக்கிங்க. இது நானும் ஆரம்பத்தில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். கார்பெண்டர் கூட்டாலும் சின்ன சின்ன வேலைங்களுக்கு வரமாட்டாங்க. கடினமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலபமானது. ஒரு 10-15 நிமிஷத்தில் நானே இந்த டோர் லாக்கை மாற்றிட்டேன். பார்க்க தான் இதனுடைய மெக்கானிசம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே சுலபமாக கொடுத்துருக்காங்க. அந்த நுணுக்கத்தை புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அதை பார்த்து இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதே மாதிரி சரியாக வீடியோவை பார்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சுலபமாக மாட்டிடலாம், அவ்வளோதாங்க. முக்கியமாக அதை நேராக வைக்கணும். எந்த டைரக்ஷனில் இருக்கோ, அந்த லாக்கு இருக்கோ, அதை மாதிரி சரியாக ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப சின்ன நுணுக்கம் தாங்க இது. இந்த லாக்கு எப்படி ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப் போல் தான் எல்லாமே. ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டெஸ்டர் மட்டுமே வச்சு நான் இதை பண்ணிகிட்டுருக்கேன். கரண்ட் செக் பண்ணுற டெஸ்டர் மட்டுமே வச்சு இப்போ நான் இந்த டோர் லாக்கை வந்து மாற்றிட்டுருக்கேன். அப்படின்னா பார்த்திங்கன்னா, டூல்ஸு கூட அந்த அளவுக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த அளவுக்கு சுலபமானது.